ஜீ ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக், ரேகி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். லாஸ்ட் வீக் ஏஞ்சல் கார்டு ரீடிங் போட்டதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு. இது நல்லா இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இந்த மெசேஜ் வந்து யாருக்கு கேட்கணும்னு இருக்கோ அவங்க காதுக்கு தான் போகும். தானா போயிட்டு அந்த இது பார்க்கவே முடியாது. அந்த மெசேஜ் நமக்கு வரக்கூடாதுன்னு இருந்தா வராது. யாருக்கெல்லாம் இந்த வாரம் இந்த விஷயத்த கேட்கணும்னு இருக்கோ அப்ப தானா அந்த மெசேஜ் வரும். ஸோ நிறைய பேர் கால் பண்ணீங்க. ஸோ பர்சனலா நிறைய பேருக்கு என்னால பேச முடியலைனாலும் யாரெல்லாம் கால் பண்ணி நன்றி சொன்னீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் கார்டு ரீடிங் பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு நீங்க வந்து 1, 2, 3 இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை மைண்ட்ல நினைச்சு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் இப்போ வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன், அடுத்தது ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ நீங்க கார்டியன் ஏஞ்சல்ஸ்ல யாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் கார்டியன் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நமக்கு வர மெசேஜ், உங்களோட குலதெய்வம், உங்களோட இஷ்ட தெய்வம், இவங்கெல்லாமும் இங்கிலீஷ்ல சொல்றோம் கார்டியன் ஏஞ்சல்ஸ்னா, பட் இவங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நீங்க யார வேண்டி வேண்டுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு இது மூலமா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இதுதான் ஏஞ்சல் கார்டு ரீடிங்ல நமக்கு கிடைக்கக்கூடியது. சோ இப்ப 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நான் எடுக்கிறேன். நம்பர் 1 நினைச்சவங்களுக்கான மெசேஜ் இப்ப சொல்றேன். ஓகே ஓகே. நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குங்க. ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச் கெரியர்ல, உங்களோட ஜாபு, உங்களோட பிஸ்னஸ், இதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஒரு நல்ல கேரியர் டிரான்சிஷன் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க வந்து உங்களோட கைடன்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அழகா பொருந்தும். நீங்க யாருக்கு வந்து கைட் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட கைடன்ஸ்னால ரொம்ப பெனிஃபிட்ஸ் எடுப்பாங்க. அது உங்களுக்கே சில பேர் வந்து டைரக்டாவே சொல்லியிருக்கலாம், நீங்க சொல்றது எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து டைரக்டா கூட சொல்லியிருந்திருக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து என்ன இம்பேலன்ஸ்டா இருக்கோ அதெல்லாம் இந்த வாரம் பேலன்ஸ் ஆகும் லைஃப்ல அப்படிங்கிறது இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் உங்களுக்கு. நீங்க வந்து கொஞ்சம் தாட்ஸை மட்டும் பாசிட்டிவ் தாட்ஸா வைங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம். ஓவர் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு, அது வந்து தேவையில்லை. பீஸ்ஃபுல்லா இருங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து லவ் ரிலேட்டடான லவ்ன்றது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ், இல்ல லவ்வரா இருந்தாலும் சரி, இந்த லவ்ல வந்து இந்த வாரம் ரொம்ப ரிலாக்ஸ்டா போகும். அதாவது எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனை இருந்திருந்தது இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னாலும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு லவ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்மூதா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் இந்த வாரத்துக்கு. இப்போ நம்பர் 2 நினைச்சு உங்களுக்கு உண்டான மெசேஜ் எடுக்கிறேன். நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு இப்ப மெசேஜ் சொல்றேன். ஓகே. ஓகே.
ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும், உங்களுக்கு லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். இந்த மெடிடேஷன் ரிலேட்டடா ஏதாவது ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ், யோகா, ஒரு ரெய்கி தெரிஞ்சிருந்ததுன்னா ரெய்கி பண்ணலாம் டெய்லியும். ஸோ சின்ன இந்த மெடிடேஷன் ப்ராசஸ் டெய்லியும் ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அருமையா இருக்கும் நிறைய விஷயங்கள். உங்களுக்கு வந்து என்ன பொருள் வாங்க ப்ராஸ்பரிட்டி ரிலேட்டடா நல்லா இருக்கு ரொம்ப, அதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா வாங்கக்கூடிய யோகம் வந்து நல்லா இருக்கு. பிரியாரிட்டைஸ் பண்ணுங்க, அதை வந்து இந்த வாரத்துக்கு கண்டிப்பா பண்ணிடுங்க. நிறைய குழப்பங்கள் இல்லாம ஒரு விஷயத்தை பிரியாரிட்டைஸ் பண்ணி, இப்ப நாலு வேலை இருக்குன்னா அந்த நாலு வேலையில முக்கியமான ஒரு வேலையை எடுத்து பிரியாரிட்டைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு டைம் பர்ஃபெக்டா இருக்கு, நீங்க வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிளானை சக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். வர்ஸ்ட் பார்ட் எல்லாம் வந்து பின்னாடி போயிடுச்சு, இனிமேல் தெரியறதெல்லாம் ரொம்ப பெட்டர் பார்ட் தான். ஸோ நீங்க ஹாப்பியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு யூ ஜஸ்ட் ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ், அவ்வளவுதான், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது நம்பர் 3 நினைச்சு உங்களுக்கு பாக்குறேன். நம்பர் 3 நினைச்சவங்க இப்ப ஏதாவது கத்துக்கணும், இப்ப ஏதாவது படிக்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு பேஷனான ஒரு விஷயத்த வந்து படிக்கணும், லேர்ன் பண்ண போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி இப்ப வேலையில இருக்கவங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சைட்ல கோர்ஸ் படிக்கிறது, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இப்ப இந்த டைம்ல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்ல பிளெஸிங்ஸ் வந்து உங்களோட முன்னோர்கள்ட்ட இருந்து நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கு. நீங்க வந்து உங்க முன்னோர்களை வந்து மனசுல நினைச்சு எப்பவுமே ஒரு கிராட்டிடியூட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப அவங்களோட இறந்தவங்க, உங்க வீட்டுல முன்னோர்கள் இறந்தவங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட பிளெஸிங் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயும் சரி உங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எப்பவுமே மன, நீங்க பெருசா வந்து பூஜை அப்படிலாம் பண்ணலைன்னா கூட மனசார அந்த கிராட்டிடியூட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பிளெஸிங் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அதுக்காக மத்தபடி ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா நல்லா போகும். நல்லா உங்களுக்கு இப்ப வர ஐடியாஸ் வந்து பெர்ஃபெக்டான ஐடியாஸ். இப்ப ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது வந்து பெட்டர் ஐடியா, அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை, அதை நீங்க தாராளமா செயல்படுத்தலாம். இதுதான் நம்பர் 3 நினைச்சவங்களுக்கான மெசேஜ். உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து ஏஞ்சல் கார்ட் ரீடிங், எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு இங்க நம்ம ஜீஹீலிங் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் எவ்ரி வீக். ஸோ நம்ம சேனல் பாருங்க. தேங்க்யூ.